நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் பாருங்கள், கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு நம்ம தேங்காய் சீரகம் ஜீரகம் மசாலா வச்சுனா பாருங்கள். இந்த முருங்கைக்காய் பொரியல் பாருங்கள், நம்ம தேங்காய் சீரகம் ஜீரகம் முந்திரி பருப்பு பருப்பாக முந்திரி பருப்பு எடுத்து நம்ம போய் நல்லா மைய அரைச்சிடலாம் பாருங்கள். நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிடலாம் பாருங்கள். நம்ம முருங்கைக்காய் பொரிச்சிடலாம் பாருங்கள். நம்ம குக்கர் தான் போகிறோம். குக்கரில் சுடாமல் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கூட கடவுள் கடவுள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வயசு சேர்த்துக்கலாம். நம்ம புரிஞ்சுங்க கடவுள் கட் பண்ணி சின்ன வயசு வச்சுருக்கலாம். அப்புறம் நம்ம கூட கட் பண்ணி முருங்கை வச்சுருக்கலாம். இப்போ நம்ம கூட மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். அப்படி மசாலா வச்சுக்கலாம். தேங்காய் சீரகம் ஜீரகம் முந்திரி பருப்பு சேர்த்து மசாலா வச்சுக்கலாம். பண்ணி தேங்காய் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதான் நம்ம மூடி வச்சு இப்போ 4 விசில் விடலாம். ரெடி ஆகும் நமக்கு முருங்கைக்காய் பொரியல். நான் சொல்லுங்க பார்த்தா அவன் எல்லாம் குக்கர் பாரு. 4 விசில் இருந்துச்சு. இப்போ குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஓபன் பண்ணிடலாம். குக்கர் ஓபன் பண்ணிடலாம். பாருங்க நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்க நம்ம வத்த வச்சு விடணும். கொஞ்சம் பாருங்க நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கிறத கொஞ்சம் வச்சு வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா அது சாத்துக்கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணியோட இருந்தேன். அது ரொம்ப டேஸ்ட் பாருங்க. நம்ம சுமையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பில் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அப்லோட் பண்ண எல்லாம் உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.